ஹாய் பாஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மஸ்கட்ல எட்டி பீச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த நீங்களே பாருங்க மாமா, அங்க கொஞ்சம் காட்டு. இந்த இடம் வந்து போட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, உள்ள போய் உள்ள இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்து ரொம்ப இருக்கு பாக்க, மாமா இப்படி பிளேஸ் இருக்கான்னு தெரியல. அங்க பாருங்க வண்டியில சாகசமா பண்றாங்க. ஸோ நம்ம கூட்டு போய் ஒருத்தர் வந்திருக்காரு, எவ்வளவு பேசியிருக்கோம் என்னன்னு தெரியல. இப்ப போயிட்டு இருக்கோம் எல்லாரும், எல்லாம் எல்லாம் ஒரே ஹாப்பியா இருக்கு. எப்படியா போறது அங்க அந்த பைக்ல போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா பைஸ் தான் நினைக்கிறேன். இதுக்கு எவ்வளவுன்னு தெரியல, அந்த மாதிரி என்ன பாத்துக்கோங்க. கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சலாம் போட்டுலாம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள வந்திருப்போம். பேசுறதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ரெண்டு பக்கமும் நமக்கு கார்டியன் வந்துட்டு இருக்காங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஏன்னா கப்பல் எந்த நேரத்துலயும் தெரியலாம், தூக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நல்ல ஒரு கேவ் மாதிரி இருக்கு, ஆனா ரெண்டு குகை கனவாய் மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்குல போயிட்டு இருக்கு. நம்மளும் கப்பல் ஓட்டி பாக்கலாமா? ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அலோவ் பண்ண நான் போய் ஓட்ட போலாம். ஒண்ணு இல்ல, நம்ம இது இன்னொரு நடுக்கடலுக்கு வந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் இந்த இடம் நல்லாதான் இருக்குது. என்னோட பிறந்த நாளைக்கு நான் ட்ரிப் வைக்கிறது இல்ல. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் பார்க்குமா, என்ஜாய் பண்றது நல்லா இருக்கும். அந்த டைட்டானிக் கப்பலோட ஒரு மர்ம பண்ணி பாட்டு அவருக்கே உள்ள கித்தி மறந்து போச்சுல. இப்ப பாருங்க எங்க பின்னாடி குகை இருக்கு, அந்த இடத்துல போட்டோ கொண்டு உள்ள விட்டுருக்கோம், ஆனா குளிக்க விட மாட்டேங்கிறேன். இங்க பாருங்க வீடியோ எடுக்கிறதுக்காக எங்களுக்கு அவன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான். அந்த பக்கம் பாருங்க தண்ணி வெளியே போகுது சார், கொஞ்சம் உள்ளவங்க சார். இது வந்து பாறை, பாறைக்கு தண்ணி அந்த பக்கம் கடல்ல போய் ஜாயின் ஆகுது. இயற்கையாவே இப்படிலாம் உருவாயிருக்கு. மீன் அதிகமா இருக்குது, அதோட அறிகுறிகள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சொல்லிட்டேன் குளிக்க கூடாது, டைட்டா இருக்கும் அப்படின்னு, ஆழமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க.
தாண்டி கடல் வருதுங்க. இது ஒரு மலைக்குள்ளதா இருக்கு. இந்த இடம்லாம் தண்ணிக்குள்ள இருந்த இடம், அதாவது கடலுக்குள்ள இருந்த இடம் தான் ஒமான் சொல்லுவாங்க, முக்காசி பிளேஸ். அதுல இப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கட்டா தூரம் கடல் தான் இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் ஒரு பிளேஸ் இருக்கு, அதுல இருந்து அந்த பக்கம் தண்ணி ஸ்பிளிட் ஆகி வந்துருக்குது. நம்ம இப்ப கடல்ல குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனா அடுத்தது ஒரு இடத்துக்கு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு முடிவா இருக்கு. இன்னும் டைம் ஆகல நாங்க போறதுக்கு. அதனால அடுத்த பக்கத்துல ஏதோ ஒரு இடம் இருக்கும், அங்கேயும் போகணும். பாதி இடத்துல வீடியோ எடுக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாங்க உள்ள குளிக்க ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க அடுத்தது மீன், அப்படி இந்த இடையில வந்து ஒமானி வந்து மீன் பிடிச்சு வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வாங்கி சமைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மீன் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக 7 ரியால் சொல்றாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கியாச்சு. மீன் பார்த்தீங்களா, அது என்ன மீன் எனக்கு பேரத்தில், அவங்க தான் கொஞ்சம் ப்ரைஸ் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கினாங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தங்கிருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு மீனை எடுத்தது சுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு பிளேஸை காட்டுறேன். வீக்லி ஒன்ஸ் தாங்க அப்லோட் பண்ண முடியும், எனக்கு வேலை ஒர்க் டைம் அப்படி இருக்கிறதுனால. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.